Hey guys, welcome to our channel, We Billing. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதுதான் RCM. அதாவது ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் டாக்டரை பாக்குறதுக்கு முன்னாடி வாங்குற அப்பாயின்மெண்ட்ல இருந்து அந்த கிளைம் பேமெண்ட் வர வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது தான் RCM சைக்கிள்ல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். RCM-ல இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டெஸ்க். அதாவது ஒரு பேஷண்ட் டாக்டரை கன்சல்ட் பண்றதுக்கு 48 hours முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கவங்க அந்த பேஷண்டோடைய பர்சனல் டீடைல்ஸ், இன்சூரன்ஸ் டீடைல்ஸ், அப்புறம் எம்ப்ளாயி டீடைல்ஸ், அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதுக்கடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன். அதாவது பேஷண்ட் வந்து அவங்களோட இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, லைக் வந்து ஏட்னா தான் பிரைமரி, பிசி வேஸ் தான் வந்து செகண்டரி, அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணி பேஷண்ட் சொன்னதெல்லாம் கரெக்டா, பேஷண்ட்க்கு நிஜமாவே எஃபெக்டிவ் டேட் தானா இந்த டேட் ஆஃப் சர்வீஸ்க்கு, அந்த மாதிரி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராசஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட். அதாவது பேஷண்ட்க்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அண்ட் இன்சூரன்ஸ் வெரிஃபையும் பண்ணிட்டாங்க, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதாவது பேஷண்டும் டாக்டரும் இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசும்போது அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங்ஸ மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்டர் கிட்ட கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங்ல இருக்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் வேர்ட் டைப்ல டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு ரா டேட்டாவை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க டாக்குமெண்ட் பண்றாங்க, ஒரு வேர்ட் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் பண்றாங்க. சோ அதுதான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங். அதான் வந்து ரா டேட்டாஸ வந்து வேர்ட் டைப்ல டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, வேர்டிங்ஸ்ல டாக்குமெண்ட் பண்ணதை மெடிக்கல் கோடருக்கு அனுப்புவாங்க. அந்த கோடர் என்ன பண்ணுவார்னா அந்த மெடிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கோடிங்கா கன்வெர்ட் பண்ணுவாரு. நீங்க வந்து கிளைம் ஃபார்ம்ல பாத்திருப்பீங்க, சிபிடி கோட்ஸ் லைக் 99213, அதெல்லாம் ஒரு ஒரு சர்வீஸ், அதை வந்து கோடிங்கா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சோ அதுதான் மெடிக்கல் கோடிங். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ஜ் என்ட்ரி அண்ட் பில்லிங். அதாவது இப்போ சர்வீஸ் எல்லாம் வந்து கோடா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கோடா கன்வெர்ட் பண்ணதை வந்து யாருக்கு அனுப்புவாங்கன்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் என்ட்ரி பர்சனுக்கு அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கோடுக்கும் எவ்வளவு அமௌண்ட்ன்றத பில் பண்ணி ஒரு கிளைம் ஃபார்ம்ல பில் பண்ணுவாங்க. லைக் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 99213 வந்து லைக் $400, அது வந்து ஒரு ஃபீஸ் ஷெட்யூல் வச்சிருப்பாங்க, இந்த கோட்ஸ்க்குலாம் வந்து இவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது. சோ அதனால ஒவ்வொரு கோடுக்கும் எவ்வளவு அமௌண்ட்ங்கிறத ஒரு கிளைம் ஃபார்ம்ல பில் பண்ணி இன்சூரன்ஸ்க்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. இன்சூரன்ஸ்க்கு எதர் மெயில சப்மிட் பண்ணுவாங்க இல்லைன்னா எலக்ட்ரானிக்லயே சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்து இன்சூரன்ஸ்க்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பேமெண்ட் போஸ்டிங் பர்சனுக்கு வரும். அதாவது நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பேமெண்ட் போஸ்டிங். அதுல என்ன ஆகும்னா இன்சூரன்ஸ் பே பண்ணதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அந்த பேமெண்ட் அவங்க சாஃப்ட்வேர்ல போஸ்ட் பண்ணிட்டு அந்த கிளைம க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அந்த அக்கௌண்ட் முடிஞ்சிடும். இப்போ இல்ல இன்சூரன்ஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டோம், இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணல அப்படின்ற போதுதான் நம்ம அக்கௌண்ட் ரிசீவபிள், அதாவது அடுத்த ப்ராசஸ் அக்கௌண்ட் ரிசீவபிள்ன்றது ஏஆர் காலர்ஸ்க்கு வரும். நம்ம இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணி எதனால இன்சூரன்ஸ் பே பண்ணல, என்ன டினால அதை வெரிஃபை பண்ணி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி பேமெண்ட் வர வைக்கணும். இப்போ அக்கௌண்ட் ரிசீவபிள்க்கு போயிட்டு பேமெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம அதே மாதிரி பேமெண்ட் போஸ்டிங் அகைன் அனுப்பி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் அக்கௌண்ட் ரிசீவபிள்க்கு அனுப்பி அவன் டினை பண்ணிட்டு பாதி வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணி பாதி பேஷண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போச்சுன்னா நம்ம அந்த டீடைல்ஸ் வாங்கி பேஷண்ட்க்கு கிளைம் சப்மிட் பண்ணுவோம். பேஷண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா பேமெண்ட் போஸ்டிங் போயிட்டு கிளைம் க்ளோஸ் ஆயிடும். இதுதான் RCM. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்க சேனல் வி பில்லிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் அந்த நோட்டிபிகேஷன் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.